வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் ஆன்மீக செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். யாழ்ப்பாணம் நல்லூர் பாணன்குளம் நாச்சியம்மன் ஆலயத்தில் புரட்டாதி மாத பௌர்ணமி பூஜை நேற்று நடைபெற்றது. நல்லூர் பாணன்குளம் நாச்சியம்மன் ஆலயத்தில் புரட்டாதி மாத பௌர்ணமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் நேற்று மாலை சிறப்பு அபிஷேகம், பூஜை, வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்று அம்மன் வீதியுலா இடம்பெற்றது. நல்லூர் சிவன் ஆலயத்தில் கௌரி விரத பூஜைகள் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றன. கடந்த 12 தேதி ஆரம்பமான கௌரி விரதத்தின் 6 நாளான நேற்றைய தினம் சிறப்பு அபிஷேகம், பூஜை, வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்றிருந்தன. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பூரணை புட்கலா சமேத ஹரிஹர புத்திர ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. காங்கேசந்துறை பூரணி புட்கலா சமேத ஹரிஹர புத்திர ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது.
இன்றைய தினம் காலை கிரியைகள் ஆரம்பமாகி நாளை மற்றும் நாளை மறுதினம் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்று 21ஆம் திகதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. எதிர்நர் 31ஆம் திகதி நரகாசுரனை வதம் செய்த நரக சதுர்த்ததி தீபத்திருநாளாம் தீபாவளி கொண்டாடப்பட உள்ளது. தீபத்திருநாளாம் தீபாவளி கொண்டாடும் முறை தொடர்பாக சர்வதேச இந்து மத குருகுடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். டான் டிவி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். தீபத்திருநாளாம் தீபாவளி திருநாள் அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி கிடைக்கின்ற நாளாகிய இந்த தீபாவளி திருநாளிலே நாம் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து தீப ஆவளி வரிசையாக தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து இல்லங்கள் தோறும் ஆலயங்கள் தோறும் வழிபாடுகள் செய்கின்ற சிறப்போடு கூடியது. ஐப்பசி மாதத்து அமாவாசைக்கு முந்தைய நாள் முதல் நாள் நரக சதுர்த்தசி நாளிலே இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்த நாளாக கொண்டாடப்படுவது இந்த தீபாவளி. பிராக் ஜோதிஷபுரம் இத்துடன் இன்றைய நாளுக்கான ஆன்மீக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இத்துடன் இன்றைய நாளுக்கான ஆன்மீக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.